வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மட்டக்களப்பில் பாரிய பேருந்து விபத்து பலர் வைத்திய சாலையில் முல்லைத்தீவின் நூதன முறையில் காசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட நபர் காய்து முல்லைத்தீவில் சட்டவிரோத வியாபாரத்தில் ஈடுபட்டவர் காய்து வன்னியில் காணியை இழந்த மக்களுடனான சந்திப்பை தவிர்த்து விமானத்தில் பறந்து ராணுவ தளபதி அரசாங்கத்தின் ஆயுட்காலம் மூன்று மாதங்களே நிசாத் நாயக்க சாடல் மோட்டக்கட்சியில் சனத் நிஷாந்தவின் மனைவிக்கு வழங்கப்பட உள்ள பதவி திடீரென உயிரிழந்த பிரபல நடிகர் திரையுலகை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் கனடாவில் அதிகரிக்கப்படவுள்ள சம்பளம் வெளிவரும் மகிழ்ச்சியான தகவல் அமெரிக்க வரலாற்றில் மிக பெருமிழப்பை ஏற்படுத்திய கப்பல் விபத்து தொடர்பு விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி நாலாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது கொழும்பிலிருந்து கல்வினை நோக்கி பயணித்து கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் நான்காம் கட்டை பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வர்த்தக நிலையங்கள் பலவற்றை உடைத்தெறிந்து கொண்டு சென்றுள்ளது விபத்தில் சாரதி உட்பட பலர் பலத்த காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக காத்தான்குடி மற்றும் ஆராயம்பது வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் எனவும் தெரிய விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு மாமுலை நீலகண்டபுரம் கிராமத்தில் நீர் பொருத்தும் குழாய் மாதிரியின் மூலம் கோடா உற்பத்தி செய்து சட்டவிரோத காசிப்பு காக்கி விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த வீட்டிற்குள் சென்ற போலீசார் அங்கு நிலத்தில் புதைக்கப்பட்டு சட்டவிரோதம் மதுமான கோடா அதன்மேல் அதன் மேல் குழாய் மாதிரி செய்து வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்போது இருபிரல் கோடா மீட்கப்பட்டுள்ளதுடன் வீட்டின் உரிமையாளரை கைது செய்து முள்ளியவளை போலீசார் மீட்கப்பட்ட சான்று பொருட்களையும் சந்தேக நபரையும் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சந்தேக நபர் ஏற்கனவே வீட்டிற்குள் சுரங்கம் வெட்டி காசிப்பு காய்ச்சி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தனது காணியில் ஆங்காங்கே காசிப்பு காய்ச்சுவதற்கான முதல்நிலை தயாரிப்பான கோடாவினை கலந்து நிலத்தில் புதைத்து வைத்து அதனை நீ நீரக்கும் மோட்டார் இயந்திரம் கொண்டு எடுத்து அதை வீட்டில் வைத்து காசிப்பு காய்ச்சி விற்பனை செய்து வந்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு ஓட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மன்னாகண்டல் பகுதியில் அனுமதியற்ற முறையில் இருபத்தி ரெண்டு மிஷின்லோட் மணல்களை வைத்திருந்து குற்றச்சாட்டில் முக்கிய மணலேற்றும் ஒருவரை ஓட்டு சுட்டான் போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மன்னாகண்டல் மற்றும் பேராற்றுப் பகுதிகளிலிருந்து ஒரிடத்தில் மணலில் சேகரித்து அதனை டிப்பரில் ஏற்ற முற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு ஒருவர் தப்பியோடியுள்ளதோடு இருபத்தி ரெண்டு மிசில் லோட் மணல்களை மணல்கள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஏற்றம் உட்பட்ட டிப்பர் வாகனமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட நபரை பொலிஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள போதும் சான்று பொருட்களையும் குறித்த நபர் அனுமதி பத்திரமற்ற நிலையில் மணல் உட்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கினை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஓட்டு சுட்டான் ஈடுபட்டுள்ளார்கள் கடந்த மாதம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் சுற்றுச்சூழல் மற்றும் கனிய வளகத்தினால் பேராறு வசந்தபுரம் பகுதிகளில் இடம்பெற்ற அகழ்வு தொடர்பில் நேரடியாக கள மேற்கொண்டு அங்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது தமிழர்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் இராணுவ தளபதியுடன் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டு காணி உரிமையாளர்கள் மாற்றத்துடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை வன்னி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது வென்னிக் கட்டளை தலைமையகத்திற்கு சென்று இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியனக்கே காணி உரிமையாளர்களை சந்திக்காமல் வெளியேறியதை அடுத்து ராணுவ கட்டளை தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ள காணியை விடுவிக்க முடியாது என ஏனே ராணுவ அதிகாரிகள் காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளனர் தனது பூர்வீக காணிக்கு மாற்று காணி வழங்கும் முன்மொழிவை நிராகரித்து தமிழ் தாயொருவர் இராணுவ அதிகாரிகளின் கருத்து தமக்கு மாற்றத்தை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம் வரும் மூன்று மாதங்களே என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என நீதியமைச்சர் அடிக்கடி கூறி வருகின்ற போதிலும் இதனை ஐக்கிய மக்கள் சக்தி வலுவாக எதிர்க்கின்றது என தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாட்டில் தேர்தல் முறைமை மாற்றம் அவசியமில்லை எனவும் தேர்தல் ஒன்றே தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் மூன்று மாதங்களில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மனைவி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் ஒழுக்காட்டு சபைக்கு நியமிக்கப்படவுள்ளார் சனத் நிஷாந்தவின் மனைவியான சாமரி பெரேரா சட்டத்திரணியாக கடுமையாற்றி வருவதாக தெரிய வந்துள்ளது அத்தோடு பொதுஜன பெருமனவின் ஒழுக்காட்டு சபையின் தலைவர்களாக அதிபர் சட்டத்திறனிகள் இருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஒழுக்காட்டு சபைக்கு ஏழு உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடிகர் முரளியின் உறவினரான டேனியல் பாலாஜி இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ஒளிபரப்பான சித்தி தொடர் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார் தொடக்கத்தில் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு கௌதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்று காவல்துறை அதிகாரியின் பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் மக்களின் கவனத்தை ஈர்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி குறித்த மாகாணத்தின் குறைந்தபட்ச சம்பளம் அறுபத்தி ஐந்து சதங்களாக அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பள அதிகரிப்பானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தற்போது கனடாவில் மனுத்தியாலம் ஒன்றுக்கு வழங்கப்படும் பதினாறு தசம் ஐம்பத்தி ஐந்து டாலர் சம்பளம் பதினேழு தசம் இருபது டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது அத்தோடு அந்த நாட்டின் நுகர்வோர் விலை சுட்டியின் அடிப்படையில் மூன்று தசம் ஒன்பது வீதமாக சம்பளங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பால்டிமோர் பாலம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட சேதத்திற்கான காப்பீட்டுத் தொகை மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டுமென்றும் வரலாற்றில் ஒரு விபத்துக்காக செலுத்தப்படும் மிகப்பெரிய கடல் காப்பீடு இதுவாகும் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து பயணத்தை தொடங்கிய சிங்கப்பூர் சரக்கு கப்பல் இடிந்து விழுந்ததில் பிரான்சிஸ் கார்ட் கீ பாலம் முற்றாக இடிந்து விழுந்து ஆறு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் ஆறு பேரும் பாலத்தின் கட்டுமான பணிகளில் பணிபுரியும் புலம்பெயர் பணியாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் ஆறு பேரும் பாலத்தின் கட்டுமான பணிகளில் பணிபுரியும் புலம்பெயர் பணியாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடிந்து விழுந்த பாலம் மற்றும் அதற்கு காரணமான கப்பலுக்கு காப்புறுதி செய்யப்பட்டுள்ளதால் விபத்தின் நிதியிழப்பை ஈடுகட்ட முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டும் எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சரக்கு வர்த்தகம் செய்த இந்த துறைமுகம் தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதாரத்துக்கு முக்கியமான விநியோக கோடு என்று மேரிலாந்து மாகாண ஆளுநர் விஸ்மூர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இடிபாடுகள் அகற்றப்பட்டு துறைமுகத்திற்கான அணுகு பாதையை திறக்கும் வரை நாளாந்தம் சுமார் பதினைந்து மில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடனின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி